வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப டேஸ்டியான மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன என்னென்னு சொல்கிறேன். சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஒரு 10 வெங்காயம் போதும். 2 தக்காளி, பூண்டு, இஞ்சி ஒரு 1/2 எலுமிச்சப்பழம், புதினா, அப்புறம் மட்டன். நான் வந்து வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி. மட்டன் பிரியாணிக்கு கல்பாசி போட்டாக்கா நல்லாயிருக்கும். அப்புறம் அரைக்கிறதுக்கு என்னென்னு சொல்கிறேன். 5 வரமிளகாய் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, பட்டை, 2 ஏலக்காய், கிராம்பு. அப்புறம் கொஞ்சம் தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்னென்ன போட்டு அரைக்கணும்னு சொல்கிறேன். முதல்ல இந்த மிளகா, தனியா, மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நைஸாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் இது மாதிரி அரைச்சி எடுத்துருக்குறேன். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் குறக்குறப்பாகவே அரைச்சிக்கலாம். இது ரொம்ப ஈஸி, நிறையா வெங்காயம் நிறையா தக்காளிலாம் தேவைப்படாது, டேஸ்டியாகவும் இருக்கும். வெங்காயம் போட்டிருக்கேன், 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி. இப்போ நான் இதை திரும்பி அரைச்சிக்க போகிறேன் எல்லாத்தையும். இந்த பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துருக்குறேன். இது மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் எப்படி தம் போகிறதுன்னு நான் சொல்கிறேன். நெய்யை வேணுங்கிறவங்க நெய் ஊற்றிக்கோங்க, நான் நெய் ஊற்றலை, சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றுறேன், எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் சூடானதும் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி எல்லாத்தையும் போடுறேன். பட்டை கிராம்லாம் பொரிஞ்சிருச்சு, இப்போ நான் புதினா போட்டுக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பேஸ்ட், இந்த கோரம் நல்லா கிண்டி சிம்மில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தேவை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து அந்த ஸ்மெல்லு போகிற வரைக்கும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ இந்த தக்காளியை போடணும். நான் 2 தக்காளி போட்டுக்கேன், 2 தக்காளி போடும். நான் சீரக சம்பாத்தி தான் எடுத்துருக்கேன். 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் அரிசினா 200 கிராம், நான் 400 கிராம் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு மட்டனும் 400 கிராம். தண்ணி வந்து நீங்கள் 1:2 ஊற்றிக்கணும், அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு,
இப்போ நான் வெறும் இஞ்சி பூண்டு போட்டு வேக வச்சுருக்கேன் இல்லையா மட்டன், அதை போட போகிறேன். நான் மிளகா பச்சை மிளகா மிளகுலாம் அரைச்சிருக்கனால மிளகாத்தூள் போட மாட்டேன். சப்போஸ் உங்களுக்கு கலர் வேணும் இல்லை என்ன கொஞ்சம் காரம் வேணும் அப்படிங்கும் போது நீங்கள் மிளகா தூள் போடலாம். நான் சும்மா இந்த தண்ணியில் தான் போடுறேன் மிளகா தூள் கலருக்காக. நான் கேசரி பவுடர்லாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன், சிம்பிளே வச்சுக்கணும் இல்லைன்னா அதுக்கு பிடிக்கும். பிடிச்சிச்சுன்னா பிரியாணி டேஸ்டாக இருக்காது. இப்போ நான் இதில் கொஞ்சம் தயிர் ஊற்ற போகிறேன். கொஞ்சமாக தயிர் ஊற்றினா போதும். ஏற்கனவே நான் கறி வேக வச்சதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் பாதி அரை உப்பு போட்டுக்கிட்டால் போதும், ஏன்னா அந்த தண்ணியிலே கொஞ்சம் உப்பு இருக்கும் இல்லையா. அதனால் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு கறி. நான் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி ஊற்ற போகிறேன். ரெண்டு டம்ளர் அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இது வந்து கறி நான் வேக வச்சேன் இல்லையா மட்டனை, அந்த தண்ணி. இப்போ நல்லா தூக்கி விட்ருங்க. இதில் நான் கொஞ்சம் புதினா போடுறேன். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு. சட்ட நேரத்தில் கொதி வந்துடும். இப்போ வந்து நான் சீரக சம்பாரிச்சு போகிறேன். நான் ஏற்கனவே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ நான் அரிசி போட்டுட்டேன். இந்த அரிசி கொதிச்சு லைட்டாக மேலே வரும். எலுமிச்ச பழம் ஊற்றினாலும் சரி ஊற்றலைனாலும் சரி நான் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் ஒரு ரெண்டு சொட்டு. இதை அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. குக்கரை இந்த பக்கம் திருப்பி மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் அரிசி வந்து இந்த பதத்தில் வரும். ஒரு மாதிரி பிசு பிசுப்பாக இருக்க மாதிரி ஃபுல்லாக வந்துருக்காது, முக்கால் வாசி தான் வந்திருக்கும். இப்போ வந்து நல்லா அழுத்தி இப்படி லெவல் பண்ணிவிட்டு இப்படி லெவல் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இது மேலே சும்மா புதினாவும் கொத்தமல்லி தலையும் போடுறேன். குக்கரை மூடி சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம். இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. பத்து நிமிஷம் ஆனதை நான் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். இப்போ சூடு இறங்கிடுச்சு பாருங்க, கேஸ் இல்லை.
பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதை பாருங்கள், தனித்தனியாக இருக்குது பாருங்கள். அரிசியும் நல்லா வெந்திருக்கு, ஆனால் சாஃப்டாகவும் இருக்கும். இதை பாருங்கள், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, டேஸ்டியான எம்மியான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் செஞ்ச மட்டன் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.